எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி மந்தர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட்டி வீட்டுக்கு வீடு ஊட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி ஒரு மண்டலம் அதாவது 48 நாளைக்கு தினமும் 1008 மல்லிகை பூவை தொடுத்து மாலையா போடுறேன்னு நம்ம காலனி விநாயகருக்கு வேண்டிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, டெய்லி ஒரு கட்டு அருகம் புல்லு, ஒரு எருக்கம்பூ மாலை, பிளஸ் 2 எண்ணம் வெள்ளத்தாமரைப்பூ தினமும் நேக்க கொடுத்தாகணும்னு நம்ம காலனி பூக்காரி கனகா கிட்ட 50 ரூபீஸ் டெபாசிட் பண்ணி புதுசா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்.
இங்க பெரியவா என்னோட லட்சுமி நேக்க கடச்சிருவா இல்லையா நல்ல வார்த்தையா சொல்லுங்களே அடே அப்பா ஊ லட்சுமிக்காக இத்தனை ஐட்டமா எதேஷ்டம் ஆனா மாப்பிள பகவானுக்கு இப்படி காசு பணத்தால செய்யறத விட சரீரத்தால அர்ப்பணம் பண்ணோம்னா விநாயகருக்கு வெகு பிரீதி உங்க அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா சாங்ஷன் ஆகும் அதுக்கு நான் கேரண்டி என்ன நம்ம காலனி விநாயகர் வரசித்தி விநாயகராச்சே தர்ப்பணம் பண்ணணுமா என்னோட தோப்பனார் இன்னும் உயிரோட தானே இருக்காரு நான் எப்படி தர்ப்பணம் பண்ண முடியும் ஐயோ மாப்பிள இப்படி மிகுமையா இருக்கல நான் சொன்னது தர்ப்பணம் இல்லை அர்ப்பணம் அதாவது நம்ம சரீர அவஸ்தைய அர்க்கியம் பண்றது அதாவது அன்பளிப்பா கொடுக்கிறது என்னது அவஸ்தையை அன்பளிப்பா தர்றதா என்ன சொல்றீங்க ஜூனியர் சார் அது எப்படி முடியும் மாப்பிள லோகத்திலேயே நம்ம பிள்ளையார் தான் பக்தாளுக்கு லீஸ்ட் கஷ்டம் கொடுக்குற சுவாமி 108 தேங்காய் வேண்டாம் 108 பிரதட்சணம் 108 தோப்புக்கரணம் வேண்டிட்டு பாருங்க அஞ்சே நாள் உம் ஆத்துக்காரி உம் பக்கத்துல வந்து நிப்பா ஜூனியர் சார் நிஜமாவா சொல்றேன் ஏ லட்சுமி அஞ்சே நாள்ல எங்கிட்ட வந்துருவாளா அஞ்சு நாள்ல நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அது ஆறுமாகலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் பாருங்க எல்லாம் பகவான் விட்ட வழின்னு அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க பழையபடி கலகலப்பா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் ஜூனியர் சார் உங்களை என்ன நான் ஒண்ணு கேட்டா நீங்க கோச்சிக்க மாட்டேளே கோச்சிக்கிறதா நானா ஈஸ்வரா மாட்டவே மாட்டேன் ஜூனியர் சார் உங்க சீனியர் அதான் பிரபல ஹைகோர்ட் வக்கீல் மிஸ்டர் ஐயாச்சாமி அவருக்கு போறவே போறாது என்ன மெதுவா சொல்றேன் பலக்க சொல்லுங்க நான் 20 வருஷமா அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன் ஓ உங்களுக்கு அப்பவே தெரியுமா ஆனா பாவம் மாமா ஏ என்ன இருந்தாலும் அவர் என்னோட லக்ஷ்மியோட அப்பா இல்லையா இருக்கட்டுமே அதனால என்ன இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் சரி புத்திசாலித்தனம் இல்லாதவா கிட்ட நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது நாம் பண்ணவும் மாட்டேன் அது சரி அது சரி ஆமா ஏ மாப்பிள சார் வக்கீல் சார் உங்களுக்கு அப்படி என்ன பெருசா பண்ணுட்டா பெருசா ஒண்ணுமே பண்ணலை அதான் இங்க பிரச்சனையே பேருதான் பெத்த பேரு நான் யாரு ஏ கிளாஸ் பேங்க்ல ஸ்கேல் 1 ஆபீசர் ஆகுனா என்ன தெரியாதனமா இவாத்து பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சா ஏதோ இல்லாதவாளுக்கு பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பழைய ட்ரிங்க் பெட்டி 1/2 பவுன்ல ஒரு தாலி அல்பத்தனமா 1/2 பவுன்ல ஒரு மோதிரம் 2 பாய் 1 தலகாணி என்னது ஒரே 1 தலகாணியா அப்பதான் ஆம்பளையும் பொண்டாட்டிக்குள்ள அன்னோன்யம் வருமா 4 பித்திர பாத்திரம் 4 எவர்சில்வர் பாத்திரம் ஒரு பழைய நசுங்கி போன பீரோ இதுதானே நேக்கு சீர்வரிசையா கொடுத்தாரு இருந்தாலும் பரவாயில்லை இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவருக்கு சரிக்க சமமா பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா எங்க எங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த வேவலன்த் மேட்ச் ஆகவே மாட்டேங்கிறதே அப்படியா சொல்றேன் எங்கிட்ட பேசும்போது மட்டும் மக்கனையா பேசுறாரு அது பின்னே உங்ககிட்ட பேசணும்னா உங்க லெவலுக்கு பேசினா போதும் இல்லையா அதனால இருக்கலாம் அப்படியா சொல்றேன் நீ கொண்டு அப்படி தோணலையே சரி மேல சொல்லுங்க என்னத்த சொல்றது இதுவரைக்கும் சொன்னதுக்கே ஒரு ரியாக்ஷனையும் உருப்படியா காணும் பேசாம நீங்களே சொல்லுங்க ஏமாப்பிள அறிவா அர்த்தமா பேசணும்னா நீங்க அண்ணாட்ட பேசுறாள் பேசாம மன்னிட்டு பேச வேண்டிதானே யாரு அந்த சங்கீத கிட்டாமணி தேவானை மாமிய சொல்றேளா மாமாவோட கம்பேர் பண்ணா மாமி மோசம் மாமிய விட நீ உங்களை பத்தி உங்களே குறை சொன்னா நல்லா இருக்காது மொத்தத்துல லக்ஷ்மி இங்க இல்லாததுனால நேக்கு யாருகிட்டயே பேசுறதுக்கு பிடிக்கலை ஏன் இப்படி செஞ்சா என்ன எப்படி போது போகலனா நீங்க உங்ககிட்டயே பேசிட்டு இருக்கோளே யாரு கேட்க போறா மாப்ள மாப்ள நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஐயய்யய்யய்ய என்ன இது குடுகுடுப்பக்கார மாதிரி மாப்ள முதல்ல நீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க நல்ல விஷயம்
நம்ம லட்சுமி சிஏல கோல்ட் மெடல் வாங்கி பாஸ் பண்ணிருக்கா. அடடே கோல்ட் மெடலா? அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற கம்பெனில அவளுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு நான் நீனு போட்டி போடுறாங்களா. அது மட்டும் இல்ல மாப்ள, பெங்களூர் கிளைமேட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்பெல்லாம் வீசிங் கூட வரது இல்லையா? ஐயோ என்ன சொல்றேன், லட்சுமி சிஏல கோல்ட் மெடலா, பெங்களூர்லயே வேலை கிடைச்சு அங்கேயே இருக்க போறாளா? ஒரு வாயிரப்பா நேக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியலையே. ஏய் அதெல்லாம் சுத்தமா அழிச்சிட்டு ஒழுங்கா எழுதேன்டா. ஒரு வார்த்தை இருக்கு, உனால சொல்ல முடியுமா? ஏய் நீ என்னடி அங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்க? உன் ஸ்லேட்ல எழுது. முதல்ல உங்க அப்பா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். பாத்தியா வீணா நம்ம நிலைமைய. மீனா ரெண்டு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அந்த கசினோட பேசுறாங்க 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இதுக்கு இடையில இடையில நொறுக்கு தீனி வேற நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி என்னதான் பேசுறாங்க மீனா? சும்மா இல்லை, இவ வேற வேற என்ன பேசுவாங்க. சின்ன வயசுல நம்ம இப்படி வாழுத்தனம் பண்ணோமே ஞாபகம் இருக்குதா, நம்ம இப்படி சண்டித்தனம் பண்ணோமே ஞாபகம் இருக்குதான்னு ஒரே மலரும் நினைவுகள் தான். என்னடி போ குடிச்சிட்டு கிடுகிடுன்னு ஓடி வரணும்னா பராக்கு பார்த்து நின்ன மென்னிய திருகிடுவேன். ஓடி அதுக்கு பிரசங்க. ஏய் ரோஜா, தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஏண்டி போற? அங்கதானே வாட்டர் பாட்டில் இருக்க, அதான் போறேன். குடிச்சிட்டு சீக்கிரமா. இத்தனை வருஷத்துல இவங்களுக்கு இப்படி கூட சிரிக்க தெரியும்னு இப்பதான் தெரியுது. ஏ மீனா, இந்த தீபக்கு நாக்பூர்ல வேலை வெட்டி எதுவும் இல்லையா? இப்படி டேரா போட்டு உட்காந்துருக்கா? அவ ஹிந்திக்கார பொண்டாட்டி, வீட்டு ஒட்டி விரட்டி விட்டுருப்பா. அதான் சாக்கு நீங்க வந்து கிடக்கறா போடுற. என்னடா உனக்கும் தண்ணியா? கொட்டிக்கும் போது குடிச்சுக்கலாம், ஒழுங்கா எழுது. அது இல்லம்மா, ரோஜா தண்ணிக்கு குடிக்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுல. அந்த கழுதைய காது திருவி கூட்டிட்டு வேடா போடா. அவசரப்படாத, அவன் இப்பதான் அசையவே ஆரம்பிச்சிருக்கான். இறங்க வேண்டாம். மவனே மவனே போ போ. மல்ல மல்ல இந்த கதையை கேளு. நாக்பூர்ல நான் குடியிருக்கிற பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல ஒரு ஆண்டி எனக்குதான் சும்மா இல்லாம அப்ப நாய்க்கு ஒண்ணும் கிடைக்கலையான்னு கேட்டேன். முட்டானோ பாரு உண்டு, உனக்கு வேணும்டாது. நான் எஸ்கேப், அங்கிளுக்கு தான் பல்லு போச்சு. ஒரு வயசு பொண்ணு வந்திருக்கா, கையில கை குழந்தையோட நின்றுட்டு இருக்கா. இவர் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹாய் அப்படின்னு அப்படியே கிளம்பினாரா. நான் ஏதோ குழந்தைய கொஞ்ச போறான்னு நினைச்சா நேர போய் அந்த பொண்ணு கண்ணத்தியா கிள்ளிட்டாரா. பெருசா
அப்படி கேளு. ஏன்டா என் காது புடிச்சு திருகுற? உங்க அம்மா தான் உன் காது திருகி எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஏன்டா சிரிக்கிற? நீ சொல்லியே அந்த நாய் கப்பு மேட்டர். வாடா அப்ப சொல்றதுக்கு இப்ப சிரிக்கிற. எங்க அந்த தடிய? ரோஜாவை சா கட்டிட்டு போனா இவனும் பரா பார்த்துட்டு நிக்கறானோ? போயிருக்கியே. அதுதான் அதுதான் இப்போன்னு இரு இரு தா வர மீனா பாத்து இந்த மாசம் அது ஏழாவது ஸ்கேல் ஒரட்டு ரெண்டு பேரும் சீக்கிரம் வா மீனா அந்த கோவ பாக்கி நான் இப்ப ஒரு கேள்வி கேட்பேன், உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஜோக் சொல்றேன்னு சொன்ன கேள்வி தானே ஜோக்கே. ஓ அப்படி கேளு கேளுங்க. நான் கண்ணை மூடிட்டே செய்யற காரியத்தை உங்களால கண்ணை திறந்துட்டே செய்ய முடியுமா? இது பழைய ஜோக்குடா, கண்ணுல மண்ணெளி போட்டுக்கிறதுடா. ஓ அப்படி இல்ல, நான் கண்ணை மூடிக்கிட்டே கண்ணா காணுவேன், உங்களால கண்ணை திறந்துட்டே கண்ணா காண முடியுமா? இல்ல மீனா, இவனை தப்பா எடுத்துக்காத, இவன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோ. டேய் கண்ண மூடிட்டு கனாடா என்ன ஜோக்கு. எப்படா தாங்குற? அருமையா ஜோக் அடிக்கிறாங்க. இன்னொரு ஜோக் சொல்ல சொல்ல. என்னமா சொல்ல சொல்லுவா? சொல்ல சொல்ல. காபி கொடு. ஜகான் ஜகான் பாருடி, ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போடுறாரு. ஆமாண்டி, ஏமா எல்லாம் போங்கம்மா. என்ன மார்னிங் ஷோ நடக்குது, போங்கம்மா போங்க, வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. கோலம் போடுறவரே நம்ம நின்னு பார்க்கறதுக்கு ஒன்றும் சொல்லலை, இந்த பெருசு என்னமோ நின்று கத்துது. வாசல்ல இடம் பத்தல, இல்லாட்டி இதை விட சூப்பரா பெருசா கோலம் போடுவேன். சார் திருமண நாள் வாழ்த்துக்கள். மனநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சார். டேய் நில்லுடா. என்னப்பா என்ன இது, உனக்கு நல்லாவா இருக்கு? ட்ரெஸ்ப்பா, ட்ரெஸ் நல்லதான் இருக்குது. மச்சா டை மட்டும் இல்ல, ட்ரெஸ்ஸே ஜாதான் வாங்கி கொடுத்தா. டேய் நான் அதை சொல்லலடா, இப்படி பொம்பளை மாதிரி உட்காந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கே, எனக்கு மானம் போகுதுடா. அதை சொன்னேன் எப்படி என்ன போய் கோலம் போட சொல்றியா? புரிய சொல்றேன்ப்பா, இன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. இந்த ஒரு நாளைக்காவது என்ன திட்டுல இருந்து லீவ் கூட ப்ளீஸ் ப்ளீஸ் பா. சென்டிமெண்ட் கூட அப்படியே இருக்கடா. அப்பா இது உனக்கே நல்லா இருக்கா? இது ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வாழ்த்துறாங்க. என் அப்பா நீ என்ன வாழ்த்துனியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். சரிடா, தீர்காயசா இரு. தேங்க்யூப்பா.
இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது, நான் கோயில் போயிட்டு வந்துடுறேன். அந்த ஆண்டவன் தான் இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஹலோ மம்மி. ஹலோ ஜெகன், இங்க வா இங்க வா. ஓ, கோயிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணி நின்றிருக்காய், என்ன விசேஷம்? அதே இன்னைக்கு எங்க வெட்டிங் டே மாமி. அதான். அப்படியா, இன்னைக்கு உங்களோட வெட்டிங் டேவா? தேங்காயும் கரெக்டா உடைஞ்சிருக்கு. மணி மணி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நல்ல க்ஷேமமா இருப்பா. ஆத்து வாசல நீ பெரிய கோலம் போட்டிருந்தியா. இந்த காலனியில் இருக்கிறவா எல்லாரும் அதை பத்தியே பேசிட்டு இருந்தா. அப்பவே நினைச்சேன் காத்துல ஏதோ விசேஷம்னு. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஆத்துக்கு வந்து கொஞ்சம் எனக்கு மாக்கோலம் போட்டு கொடுத்துட்டு போயேன். அது என்ன மாமி, போட்டு கொடுத்துட்டா போகுது. நீ எதையுமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாய். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஜெகன் ஜெகன் இங்க வா. ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேனே. இன்னைக்கு கல்யாண நாள்னு சொல்றாய், கோவிலுக்கு ஆத்துக்காரையும் கூட வர வேண்டாமா? ஆ இல்லை, புரிஞ்செடுத்தோம். ஆத்துல பாயசம் வடை இதெல்லாம் பண்ணணுமே, ரொம்ப பிஸியா இருப்பே. இல்ல மாமி. இல்லையா? ஏ, நேத்து அவளுக்கு எமர்ஜென்சி டியூட்டி போட்டாங்க. கொழும்போட்டு கல்கட்டா போயிட்டு இன்னால அவள் காட்மாண்டுவில் இருப்பா. பாவம், அவளுக்கு என்னென்னப்பாவே இருக்கும். ஆனா வெவ்வேறு நாட்டுல தனித்தனியா வெட்டிங் டே கொண்டாடுற ஒரே தம்பதிகள் நாங்களாதான் இருப்போம். ஜெகன், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நான் ஒண்ணு சொல்வேன், நீ தப்பா எடுத்துக்கப்படாது. கல்யாண நாள் அதுவுமா ஆத்துல ஆண்டியான இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு ஆத்துக்காரி இப்படி ஊர் ஊரா சுத்துறது கொஞ்சம் கூட நன்னாவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், அப்புறம் பாத்துக்கோ. இதெல்லாம் கரெக்டா தான் உடஞ்சிருக்கு. இந்தாயா. ஐயா ஐயா ஐயா, வாங்க. புது சட்டை, வாசல்ல கோலம், கையில கூட வச்சுக்கிற. கோயிலுக்கு போயிட்டு வரியா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அது இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்பெல்லாம் இல்ல, இன்னைக்கு ஐயாவோட கல்யாண நாள். கல்யாண நாளா? அதுக்கு என்னவோ சொல்லி வாழ்த்துவாங்களே. ஹாப்பி பர்த்டே. பர்த்டே இல்லம்மா, ஹாப்பி ஆனிவர்சரி. அதான் சொல்லி வாழ்த்துறேன். நல்லா இரு. கூப்பிடு, உங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு நீ அம்மாவுக்கு புச்சா என்ன வாங்கி கொடுத்தனே நான் பார்க்க வேணா. எமோ எமோ. அம்மா வீட்டுல இல்ல, டியூட்டிக்கு போயிருக்கு. அம்மா ஐயாவுக்கு என்ன புச்சா வாங்கி கொடுத்துருக்காங்க பாக்குறியா? இதோ இதுதான் ஐயாவே கேட்டு வாங்கினார். டை சோக்கா தான் கிது. என்ன இருந்தாலும் நல்ல நாள் தூரமா வீட்டுல இருக்க வேணா. அப்படின்னா டியூட்டி வேண்டிக்குது. டியூட்டி கல்யாண நாள் அப்படின்னாலே புச்சா ட்ரெஸ் போட்டுக்கின்னு பீச்சு பார்க்குன்னு சுத்த வேணா. என்னது இது, கூத்தாக்கிதே. சரி சரி, நான் கிளம்புறேன், நீ துட்டு கொடு. ஐயா, உன் நிலைமைய பார்த்தா கோராமிய கிது. காலையில கோயிலுக்கு போகும்போது சந்தோஷமா தான் போனேன். எல்லாரும் துக்கம் விசாரிச்சு துக்கம் விசாரிச்சு மூடியே அவுட் பண்ணிட்டாங்க. யாரு கண்ணு வச்சாங்களோ, வரும்போது டோர சாத்திட்டு வா, திரும்பி வந்து எல்லாரும் துக்கம் விசாரிக்க போறாங்க. நீ போ.
மனசு கேக்கல ஜெகன், அதான் கொலம்போல இருந்து கல்கட்டா போயிட்டு அங்க இருந்து நேரா இப்படி வந்துட்டேன்.